ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு நெய் மீன் வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதான் நெய் மீன். அதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸு ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க, நல்ல எண்ணெயை. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகும் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு இந்த பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாகவே விட்டுக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட்டு வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வரும்போது ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா கொதிக்குது. நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கால் மூடி அரை மூடி கால் மூடி இல்லைனா அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ நான் கடைசியாக தான் வந்து மிளகாத்தூள் போடுறேன், ஏன்னா பாப்பா தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னால. நீங்கள் வந்து முன்னாடியே தனியாத்தூள் கொள்ள சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான நெய் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.